அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க கும்பராசி மேஷராசி கடவுள் கொடுக்கும் கடைசி வாய்ப்பு அனைத்து தோஷங்களும் கருத்து வேறுபாடுகளும் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் இது மிக முக்கியமாக பொதுவாக பார்த்திங்கன்னா ரெண்டு ராசியுமே ஆப்போசிட் ராசி கும்பராசி சனி பகவான் மேஷ ராசி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கரு பரம எதிரி மாதிரி ஏன்னா மேஷத்துக்கு பாதகாதிபதியே இந்த கும்பந்தான் கும்பத்துக்கு மாரக அதிபதி இந்த மேஷம் தான் இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டுங்க இது எல்லாருக்கும் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் பொருந்தாது ஒரு சிலவங்களுக்குலாம் செவ்வாய் சனி நல்ல நிலையில் அமர்ந்துருக்கும் அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க ரொம்ப நல்லாவே போய்ட்டுருக்கோம் ஆனால் நிறைய இடங்களில் கணவன் மனைவி அண்ணன் தம்பி சித்தப்பா பெருப்பா உறவுகள் இப்படி கும்பராசி மேஷராசியாக இருக்கிறவங்க சில நேரங்கள் இந்த சில விஷயங்களை நீங்கள் இப்படி தவிர்த்துட்டிங்கன்னா இந்த தோஷம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும் விட்டு கொடுத்து போகணும் ஃபஸ்ட்டு விஷயம் தற்போது கோச்சரத்தில் செவ்வா ஓவர் பவரில் இருக்கிறார் மகரத்தில் ஓவர் பவர் உச்சபலம் பலம் அடைகிறது வருஷத்துக்கு ஒரு டைம் நாற்பது நாள் மிக உன்னதமான யோக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பத்துக்கு விரயாதிபதியாக இருந்தாலும் பனிரெண்டில் மறைவது என்பது மிகப்பெரிய யோகம் வெளிநாட்டு யோகம் எடுக்கிற முயற்சியால் யோகம் வெளிநாட்டு சம்பந்தமான பணம் வரக்கூடிய வாய்ப்பு இளைய சோர்விலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பு இதே மேஷத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய வெற்றி பிரம்மாண்ட வெற்றி உயர்வான விஷயங்கள் இதெல்லாம் அப்படியே இருக்குது ஆனால் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது மாதளம் பழம் சாப்பிடுங்க ரத்த தானம் பண்ணுங்கள் சகோதர உறவுகளை வந்து ரெண்டு நிமிஷம் கற்பனை பண்ணுங்கள் தம்பி நல்லா இருக்கணும் தம்பி நல்லா இருக்கணும் அவர் நல்லா இருக்கணும் இப்படி நினைக்க நினைக்க நினைக்கணும் செவ்வாய் அப்படியே சாந்தமான நிலையில் வந்துடும் இதே அதே மாதிரி பொறாமையோ வெறுப்பையும் விதைக்காமல் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் சனியோடைய சாந்தமான நிலையை வந்துடும் ஏன்னால் சனியுடைய நிலையை பார்த்திங்கன்னா கும்பராசியுடைய அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மேஷராசியோட அதிபதி சனி வந்து பிடிவாதம் செவ்வாய் வந்து கோபம் அதுவும் பிடிவாதம் தான் சனியுடைய நிலை எப்பயுமே பாருங்கள் உடனே உடனே டக்கு டக்கு டக்குன்னு பேச வச்சிடும் ஏதாச்சும் ஒன்று மாதிரி அதேமாதிரி டக்கு டக்கு டக்குன்னு பேச வச்சிடும் இந்த இடத்துல கருத்து வேறுபாடு அதிகம் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் ஈகோ இது மனசுக்குள்ளே இதயத்துக்குள்ளே வந்து அந்த அது ஒரு வெறு வெறி அந்த வெறி வந்து நெகட்டிவில் ஆக 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 என்ன தன்னைத்தானே சிதைத்து கொள்வதற்கு சமமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் எப்படி நீங்கள் இருக்கணும் எந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் கடன் பிரச்சனை சரியாகிடும் உங்களுக்கு எல்லாமே ஏற்றம் தான் கொடுக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் பாருங்களா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டது எல்லாம் வெற்றி தான் ஆனால் என்ன பண்ணணும் விட்டு கொடுத்து போகணும் அன்பாக பேசணும் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் அவர் நல்லா இருக்கட்டும்ங்க அவங்க நல்லா இருக்கட்டும்ங்க என் மனைவி நல்லா இருக்கட்டும் என் கணவர் நல்லா இருக்கட்டும் என் குழந்தை நல்லா இருக்கட்டும் என் பொண்ணு நல்லா இருக்கட்டும் அவர் ஏதோ கோவத்தில் பேசிட்ட பரவாயில்ல நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படியே நீங்கள் இப்போ பெட்டில் படுத்துட்டு இல்லை பாயில் படுத்துட்டு எல்லா உயிர்களும் சந்தோஷமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அது போதும் அது போதும் போதும் அன்ற அந்த வார்த்தை ஒரு பார்த்தீங்க அந்த எனாஃப்ன்ற ஆஃப் வார்த்தையை சொல்லும்போது ஒரு வைப்பு உங்களுக்கு வரும் பாருங்கள் நீங்கள் அதை நீ படுத்துகிட்டே அதை சொல்ல சொல்கிறேன்னா அப்போ தான் அந்த முழுமையாக சமமான நிலையில் இருக்கும் உடல் கை க உடல்நிலை மனநிலை எல்லாமே அப்போ அதை சொல்லும்போது அந்த எனர்ஜி லெவல் வேறு லெவலுக்கு வந்துடும் ஐம்பது லட்சம் கடனில் இருக்கிறாங்க எவ்வளோ குயிக்காக தான் அடைக்கிறீங்க பாருங்க அஞ்சு கோடா கடன் நடக்கிறேன் எவ்வளோ குயிக்காக அடைக்கிறீங்க பாருங்க அதுக்கான வழிகள் பிறக்கும் நிறைய வழியும் அடைக்க திறக்கப்படும் டக்கு 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 டக்குனு எல்லா வழியும் திறந்துக்கிட்டே இருக்கும் தொட்டது எல்லாம் வெற்றி தான் உங்களுக்கு ஏற்றம் தான் அழகான வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை திருமணமே ஆகாமல் இருக்கிற இன்ன வரைக்கும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருக்கு காதலன் காதலே கருத்து வேறுபாடு நிறைய ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்கு சில தவறுகள் நான் அறியாமல் செஞ்சுட்டேன் குற்றவன் ஒரு ஓடம் இருக்கிறேன் வேணாம் தெரியாமல் செஞ்சுட்டீங்க கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கூட மன்னிப்பு கேளுங்க இல்லை மன்னிப்பு கேட்டால் பிரச்சனை வரும் தெரிஞ்சுன்னா மனசுக்குள்ளே மன்னிப்பு கேளுங்கள் மனசுக்குள்ளே மன்னிப்பு கேட்டுட்டால் உங்களை விட்டு எல்லா வித தாக்கங்களும் வழிகளும் வேதனைகளும் முழுமையாக விடுபட்டு மிகப்பெரிய பிரம்மாண்ட யோக வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிடலாம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான யோக வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிடலாம் இதில் வந்து பல்வேறு விதமான புதிய சிந்தனை பல்வேறு விதமான புதிய விஷயங்கள் அப்படின்ற ஒவ்வொரு விஷயமும் இப்படியா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி பிரம்மாண்டமான வழிகள் வாய்ப்புகள் கிடைக்கப்போகுது புதன் பகவானும் சுக்கர பகவானும் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரம் இந்த நிலை மேஷத்திற்கு தொழில் உத்தியோகஸ்தானமாக இருக்கக்கூடிய இடமும் அதே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கும்பத்துக்கு விரையாதிபதியாக வரும் ஜென்ம ராசியாகவும் வந்துட்டார் செவ்வாய் புதன் மிக புதன் சுக்கரன் அப்படியே யோக வாழ்க்கை அப்படியே பாருங்கள் நாலு ஒன்பதாம் அப்படியே வேலை செய்யும் வீடு வாகனம் சொத்துக்கள் அம்மா அப்பா ஸ்தானம் இதெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா அந்த நாலாம் பாவம் ஒன்பதாம் பாவத்துடைய நிலையில உங்களுக்கு பெரிய அசுர வளர்ச்சி கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய யோக வாழ்க்கை கொடுக்கறதுக்கு வழியில திறந்துட்டே வரும் உங்களை வந்து கிரகம் வந்து டெஸ்ட் பண்ணும் அம்மா மேலே கோவப்படுற மாதிரி அப்பா மேலே கோவப்படுற மாதிரி வீட்டில் இருக்கிற வயசானவங்க மேலே கோவப்படுற மாதிரி நீங்கள் கோவப்படவே கூடாது அப்படியே நிதானமாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு அப்படியே நிதானமாக அப்படியே லேசாக வச்சுக்கணும் ஏன்னா மனசை வந்து லேசாக வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மேலே தப்பு இருக்கும் அப்போ கூட நீங்கள் தப்புன்னு சொல்லி அவங்கள கடுமையாக கேட்டால் வாரத்தில் கூடாது ஏன்னா அந்த பேச வைக்கிறது அவங்க கிடையாது வயசானவங்க அண்ணன் தம்பி அப்பா அம்மா அக்கா தங்கச்சி கணவர் மனைவி புள்ள என்ன இருக்கட்டும் ஆப்போசிட்டில் உங்களை வந்து கோபத்தை க கட்டுமையாக கொடூர குணத்தை வந்து வெளிப்படுத்த வைக்கும் அப்போ என்ன பண்ணணும் பாவம் அவங்க வரும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதை மீறியும் கோபம் வரும் சில பேருக்கு ஏன்னா ஜாதகத்தில் மூணு ஜென்மம் கருமாவோட பதிஞ்சு வச்சுட்டாங்க செவ்வாயும் சனியும் லக்கணத்தில் உட்காந்துரு பணரில் உட்காந்துரு ரெண்டில் வாக்குஸ்தானத்தில் உட்காந்துரு கெட்ட வார்த்தை வை கடுமையாக வை மூணாம் இடத்துல லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல உக்காரி கை வாங்கி அடிக்கப்போவை இதாவது கும்பராசி மேஷராசின்னு நீங்கள் சொல்கிறது மட்டும் இல்லை கூடுதலாக சொல்கிற விஷயம் என்னன்னா நீங்கள் எந்த ராசியெல்லாம் இருக்கலாம் கும்பராசி மேஷராசி இருக்கலாம் கூடுதல் லக்கணத்துக்கு இந்த அமைப்பு இருக்கும் பட்டினம் கை வாங்கி கையில் இருக்கிறத டிவி உடைக்கிறது இது இருக்கிற பா இது அடிக்கிறது பண்ணாதீங்க ஏன்னா அது சுக்கரன் டீஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் கை வாங்கும் போது செவ்வாய் ஆகிடும் பிளட் ப்ரெஷர் அதிகமாக என்ன காரணம் என்ன காரணம் நினைக்கிறீங்க இந்தமாதிரி கை வாங்கி அடிக்கிறது அப்போ நான் அதுக்கப்புறம் போய் சைக்கிள பார்த்தேன் அதை பார்த்தேன் இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டு கிளியராக இருக்கணுங்க போயிட்டு ஒருத்தவங்ககிட்ட போயிட்டு இது பார்க்கணுன்னா இல்லை ஃபஸ்ட்டு இடத்த நகர்ந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வெளியே போங்க கோயிலில் போய் உக்காருங்க ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள் ஒரு சித்தர் கோயிலுக்கு போங்க அது ஜீவசமாதிக்கு போங்க போய் உக்காருங்க நான் தூய்மையாக ஆகிவிட்டேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அந்த பாசிட்டிவான வார்த்தை ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணிவிட்டு மூச்சை கவனிங்க நிறைய ஸ்டெப் இருக்குது அதெல்லாம் எதுவும் தேவையில்லை ஏன்னா மனசு புத்தி கிளியர் ஆகிடுச்சின்னா கடன் பிரச்சனை நிம்மதி குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை குழந்தைகளிடையே க கருத்து வேறுபாடு வலி வேதனை எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளியர் ஆகுதுங்க ஏன்னா இந்த நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது அதனால தான் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை பார்க்க முடியாது பார்க்க விடவே விடாது என்ன இது அப்படின்னு ஒரு டக்குன்னு வெறுக்க வைக்கும் டக்குன்னு எமோஷனாக வைக்கும் அப்படிலாம் இல்லை உங்களுக்கு எல்லாமே ஃபேவராக இருக்குது சப்போர்ட்டாக இருக்குது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சிக்குள்ளே பிரமிப்பான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு நீங்க பாருங்க அந்த ராகு சனியோடைய சனிக்கு ராகு பணம் விரேயத்துல உட்காந்து ராகு சனிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து மிக முக்கியமா நீங்க சனி ராகு மட்டும் சொல்ற கும்பத்துக்கு மட்டும் சொல்ல நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு வந்து விரை அதிபதியாக வரும் இரண்டாம் தப்பு தப்பான முடிவு எடுத்து அங்கே பணத்தை லாஸ் பண்ணிட்டாங்க நான் கண் முன்னாடி பார்த்தேன் மூணு கோட்ரா அவுட் நாலு கோட்ரா அவுட் கவலைப்படாதீங்க வந்துரும் ஸ்டாப் பண்ணி டக்குன்னு ஸ்டாப் பண்ணணும் திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது செஞ்ச தப்பு திருப்பி திருப்பி சிரிக்க எல்லாத்தையும் கோரம் கடைசிட்டு அப்படியே ஒரு ஒரு டிராவல் பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஒற்றிக்கு வர மாதிரி திருப்பி திருப்பி நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் பண்ண போகிறேன்னு போகாதீங்க லாஸ் ஆகிடுச்சு அந்த லாஸ் உடனே எடுக்கும்னு எனக்கு தூக்கி உரமாக வச்சுட்டு ஒரு ட்ராவல் பண்ணுங்கள் நிதானமாக பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் இது எவ்வளோ ஆபத்து ஒரு சில தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்கும் முக்கியமாக ட்ரேடிங்லாம் வேணாம் டயஸே வேணாம் இந்த ஃபாராக்ஸ் ட்ரேடிங்கு இந்த லாட்ரி டிக்கெட்டு இந்தமாரி இந்த ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் நிறைய இருக்குது அதெல்லாம் வேணவே வேணாம் ராகுவுடைய காரகப்போகம் வேணாம் இரவே காப்பாற்றுவார் நல் வழி கொண்டு போவார் நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கம்முன்னு அமைதியான மெடிடேஷன் பண்ணுங்கள் இதை விட மிக முக்கியமாக நைட்டு தூங்கும்போது ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துங்க அதை பாருங்கள் நான் தூய்மையான குணத்தில் இருக்கிறேன் நல்லதை நினைக்கிறேன் நல்ல விஷயங்கள் ஏற்படுகிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஆனந்தமாக இருக்கிறேன் இந்த பாசிட்டிவான வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த தண்ணியை குடிங்க குடிக்கும்போது அது லேசாக வச்சுங்க இப்போ மேஷ ராசிக்கு அது வீடு வாங்கின சொத்து இதே கும்பராசிக்கு கடன் வாங்கி எதிரி உங்கள் கடன் பிரச்சனை ஃபுல்லாக தீந்துடும் எதிரியோட தொல்லை ஃபுல்லாக தீந்துடும் அது மேஷத்துக்கு வீடு வாங்கின சொத்து அம்மா ஸ்தானம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் பாதகஸ்தானம் அந்த மேஷம் கும்பன்ற ரெண்டு பேருக்கும் கருத்து பருவ ஏற்படும் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும் எல்லாமே டோட்டலாக கிளியர் ஆகிடும் சூப்பரான ஒரு நிலைக்கு நீங்கள் போயிடலாம் இதுக்கிடையே இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் சுய ஜாதகம் பார்க்கணா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க எழுதிட்டு ஃபோனில் தெளிவாக சொல்கிறேன் எல்லாேருக்கும் ஜாதகம் பார்க்க விடாமல் தடுக்கும் அதனால் ஒரு ஆஃபர் மாதிரி என்னால் தாங்க பே பண்ண முடியும் ஜாதகம் பார்க்க முடியுமான்னு கேளுங்கள் முடியும் படிச்சதை பார்த்து சொல்கிறேன் ஏன்னா என் ஃபீஸ் ரொம்ப அதிகமாக வச்சு என்ன இவ்வளோ ஃபீஸாக அப்படின்னு யோசனை பண்ண வைக்கும் அப்போ நீங்களே ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் என்னால் தாங்க பே பண்ண முடியும் பார்க்க முடியும் நான் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு நல்லது நடக்கணும் நடந்தே தீரும் ஆனால் இந்த விஷயம் நீங்கள் ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டீங்களா எனக்கு நல்லது தான் நடக்க போகுது நல்லது தான் நடந்தே தீரும் தண்ணி மட்டும் பாசிட்டிவாக சொல்லி தண்ணி குடிங்க அடுத்தது இந்த காணொலி நான் சொன்ன விஷயம் உவேகமாக இருந்து நினச்சிங்கன்னா அந்த கியூஆர் கோடுக்கு இந்த கூகுள் பேக்கு நன்கொடை கொடுக்கலாம் எதுவும் கட்டாயம் எதுவும் இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் கொடுங்க எல்லாேருக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த சேனல் ஒரு புது சேனலு